வணக்கம், நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து இன்வெர்ட்ரு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது வந்து 900 வாட்ஸ் இன்வெர்ட்ரு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எஸ்எஃப் சோனி பிராண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்த வீடு தான். இது ஒயரிங் வேலை பார்த்தது ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்தில் ஒயர் இன்வெர்ட்ரு வைக்கணும்னு சொன்னாங்க. முன்னாடி சோலாருக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன் சொன்னாங்க. அதனால் நம்ம ஐசோலேட்டர் ப்ளஸ் சேஞ்ச் ஓவர் ப்ளஸ் இன்வெர்ட்ருக்கு ஒயரிங் வச்சுருந்தோம். சோலார் இன்வெர்ட்ரு சோலார்லேயே வைக்கிறதுனால சோலார்லேயே இன்வெர்ட்ரு வைக்கிற மாதிரி சார்ஜ் ஆகிறதுனால மேலே தான் லைன் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து நார்மலான எலக்ட்ரிக்கலில் சார்ஜ் ஆகிறது மாரி நார்மலான மாடலே வாங்கிட்டாங்க. அதே மெத்தடு தான், 1200 லோடு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி அதே ஆப்ஷன் தான் இருக்கும். எப்பயும் போல் நார்மல் சார்ஜரு, ஃபாஸ்ட் சார்ஜரு அதேமாரி உள்ளது எல்லாமே இருக்குது. பேட்டரி வந்து 120 mAh தான். இதில் வந்து 120 mAh, மற்றபடி பேட்டரி லோ தான், 120 தான் இருக்குது. இதில் போட்டிருக்கு 120 லோவாக தான் வாங்கியிருக்காங்க. நல்ல பெரிய வீடு இது. இந்த வீடு ஒயரிங் பண்ண வீடு தான் போட்டிருக்கேன் தனியாக. பேட்டரியில் அடியில் போட்டிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக எஸ் 120 போட்டிருக்கு பாருங்கள். அதை AHP அதை கனெக்ட் பண்ணுறது. இல்லை இன்னொரு இதில் MEH போட்டிருக்கோம் ஃபுல்லாக. இந்த ஏரியாவில் சோலார் வைக்கிறது, இங்கே ஷீட்டு போட்டுட்டு சோலார் வைக்கிறதுக்காக சொன்னாங்க. இப்போதைக்கு வேணாம் இன்வெர்ட்ரு வச்சுக்கிறோன்றனால இந்த லைனை மட்டும், இந்த பவர் லைனை மட்டும் நம்ம இது வழியாக இப்போ கேசிங் பைப் ஒன்று அடிச்சு விட்டுட்டு இதுக்கிட்ட தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடிப்படி வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே வீடு தான், நல்லா பெரிய வீடு. இதுக்கு வந்து 900 வாட்ஸ் தான் ஓரளவுக்கு லோடு தாங்கும். இதில் வந்து சார்ஜர் பின்னு சார்ஜ் ஏறு இன்வெர்ட்ரு சார்ஜ் ஏறுறது ப்ளஸ் டெலிவரி பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்க வேண்டியதாக நம்ம. ஏன்னா இதுக்கு இன்வெர்ட்ரு சோலார் வச்சதுனால இதுக்கு இன்வெர்ட்ரு ப்ரொவிஷன் வைக்கல, கீழே ஒயர் மட்டும் இழுத்தாச்சு நம்ம. மற்ற எல்லா லைனும் முடிச்சாச்சு. இப்போ பின்னாடிலேருந்து வர நம்ம அது சோலார் லைன் 3 லைன் வச்சுருந்தோம். அந்த லைன்லேருந்து நம்ம இப்போ இன்வெர்ட்ரு டெலிவரி லைனை எடுத்துக்கிட்டோம். அதை கனெக்ஷன் பண்ணியாச்சு. ப்ளஸ்ஸு நம்ம திருவிக்கோர் கேபிளில் பேச மட்டும் முறுக்கி வச்சாச்சு. இது அவங்கள்ட்ட அடிஷ்னலாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இன்வெர்ட்ரு வைக்கிறது போர்டு ரெடி ஆகிட்டு, இப்போ இதில் வந்து பேட்டரி செட் பண்ணியாச்சு. இது ப்ளஸ் மைனஸ் அதுக்குள்ளது செட் பண்ணியாச்சு. இந்த திருக்கோர் கேபிளும் ரெடியாக இருக்குது. இப்போ பேட்டரியில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மறக்காமல் கரெக்டாக கொடுக்கணும் பேட்டரியில். அதில் பேட்டரியிலே போட்டிருக்கோம். அந்த கிளாம்பும் நல்லா லூஸ் கான்டாக்ட் இல்லாமல், ஒரு பில்டிங்கில் போனோம் ஃபால்ட்டுக்கு லூஸாக வச்சு லெக்கே எரிஞ்சு போன அளவுக்கு, கட் ஆகிற அளவுக்கு எரிஞ்சிருக்கு ஸ்பார்க்காகி. இப்போ நான் சாண்டு கேட்டாங்க, சாண்டு தான் அடித்து அந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ இன்வெர்ட்ரு ஆன் பண்ணியாச்சு. இன்வெர்ட்ரு ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் சென்று தான் சார்ஜர் சிம்பிள் காட்டும். கரண்ட்டு போயிட்டால் பேக்கப் சிம்பிள் காட்டும். பேட்டரியிலோ ஓவர்லோடு எல்லாத்துக்கும் லைட்டு தனித்தனியாக இண்டிகேஷன் ஏரியா தண்ணி வாட்டர் லெவல் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மைனஸ் மறந்துடக்கூடாது, கரெக்டான பேட்டரியில் பொசிஷன் போட்டு தான் அவனு கட்டாயமாக. இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஃபேனு வந்து உடனே சில பேர் கஷ்டமர் ஃபேனு இருக்குது ஓட மாட்டேதுன்னு சொன்னால், அது வந்து போர்டு ஹீட் ஆகி டெம்பரேச்சர் ஏறின பிறகு தான் ஓட ஆரம்பிக்கும். சில மாடல் அதேமாரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி லைனில் மட்டும் நம்ம எல்லோ கலர் ஒயரு சோலாருக்கு ஏற்று வச்சு அந்த ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சப்ளை கொடுத்துட வேண்டியதாக. ஏதாச்சும் டவுட்டாக அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமாக டவுட் அடிங்க, கால் பண்ணுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஈஸியான மெத்தடாக. இப்போ இதில் தான் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த திருப்பின் டாப்பு அந்த கேபிளையும் எடுத்து வந்து பின்னாடி இன்வெர்ட்டருக்கு பின்னாடி சொருவியாச்சு. இப்போ பாருங்கள் பவர் நிப்பாட்டினாலும் பேக்கப் லைட் ஆன் ஆகுது பாருங்கள். நம்ம சுவிட்சை நிப்பாட்டினாலும் அது பவர் இன்புட் ஆகலைன்னா நம்மளுக்கு கரண்ட்டு போயிட்டு மோட்டர்ஸ்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். கொஞ்சம் திரும்பி கரண்ட்டு வந்து சார்ஜர் ஆகிறதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷமாச்சும் ஆகும், ஏன்னா உடனே ஆன் ஆகாது. அது கொஞ்சம் லேட்டாக தான், ஏன்னா சார்ஜர் சிம்மில் காட்ட மாட்டேது. உடனே நிப்பாட்டி போட்டு செக் பண்ணாதீங்க. இதில் ஒரு ஆனாப் பண்ணுறது நம்ம இப்போ காட்ட ஆரம்பிச்சிருப்போம். சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஒரு 20 செகண்டு 30 செகண்டு போல் எடுக்கும். இந்த ஃபேனு மறக்காமல் ரன்னிங் ஆகுதா, ஹீட் ஆகி கொஞ்சம் நேரம் ஓடின பிறகு ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி இந்த சாண்டில்லாம் இன்வெர்ட்ரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதில் நிறைய வீடியோ போட்ட லிஸ்ட் அப்படியே இருக்குது. ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன் இன்வெர்ட்ரு பற்றிய. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.